ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கோட் கியாஸ் சீசன் 2 எபிசோட் 12 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 11 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட்லாம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேரும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. லெலுச்சால அதை தாங்க முடியல. இப்போ அதுக்கு மேல ஒரு குண்டு தூக்கி போடுற சைக்கோ என்னன்னா லெலுச்சும் ஷேர்லியும் கிஸ் பண்ணாங்கன்றா. இதை கேட்டவொடனே ரோலோக்கும் லெலுச்சுக்கு சமைச்சாக்கு, நான் தான் தப்பா பண்ணல அப்படின்னு அவன் கேட்க, லெலுச்சும் இல்ல நீ அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. உடனே ரோல வந்துட்டு, நான் தான் உங்ககிட்ட சொன்னல சைக்கோ நீ ரொம்ப ஓவரா நடிக்கிற. இப்போ லெலுச்சுன்னு சொல்றான், பரவாயில்ல அவ இதை தவிர எல்லாமே நல்லா தான் பண்ணான். இப்போ சரி, அப்போ நைட் ஆகுது பின்னாடி தேக்கணும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப சாய்க்கா அதுக்கு மேலே ஒரு குண்டு தூக்கி போடுறா, என்னன்னா உங்களுக்கு நாளைக்கான ஸ்கெட்யூல் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறா. ஒரு வேளை சொல்கிறான், சாய்க்கா யோசிக்காமலே இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி பழக வச்சிருக்கா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா பண்ண மாஸ்டர் அப்படின்னு சாய்க்கா சொல்கிறா. சரி என்ன சொல்ல அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்யூல் வாங்கி பார்த்தா எழுச்சிக்கு இன்னும் தூக்கி வரப்படுது. சாய்க்கோ என்னது இது? சாய்க்கா ஒரு பெரிய டைலாக் சொல்கிறா, உங்களுக்கு 3 மணி நேரம் ஸ்லீப்பை தவிர்த்து உங்களுக்கு 108 கேர்ள்ஸோட டேட் இருக்கு, 14 பேர் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணியிருக்கீங்க, 14 பேரும் இன்னும் 6 மாதத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷேர்ல் இதே வச்சுட்டு இருக்கா. லூலு அதை திடீர்னு பண்ணானே, ஏன் தெரியலையே, ஆனால் அவங்ககிட்ட பேசவே முடியல. இதை பற்றி அதை குளிச்சுட்டு இருக்கா. இவ குளிச்சுட்டு இருப்ப பக்கத்தில் 2 பொண்ணுங்க, எனக்கு நாளைக்கு லெடிஸ் கூட டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்ப இது கேட்டவொடனே ஷேர்லுக்கு சமைச்சாக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒத்து கேட்டா அங்கே இருக்க முக்காவாசி கேர்ள்ஸ் லெடிஸ் டேட் வச்சிருக்காங்க தெரிய வருது. கேட்டவொடனே ஷேர்லுக்கு ஆச்சரியமும் கோபமும் சேர்ந்து வருது. இப்போ சாய்க்கோ லெலுச்சுக்கு ஒரு பெரிய ஸ்கெட்யூலே போடுறான். இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த ஸ்கெட்யூல் போடுறதுனால ஒரு பொண்ணு கூட டேட் போயிட்டு இருக்கான். அப்புறம் லெலுச்சு தன்னோட நண்பர் எடுத்துக்கிட்டு ஹீரோவா மாதிரி சைனீஸ் ஃபெடரேஷனுக்கு போகிறான். அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அவனோட டேட் ஸ்கெட்யூல் ஆரம்பிக்கிறான். ஆனால் இவன் போகிற இடத்துல ஷேலி நிற்கிறான். ஷேலி பார்த்தோன்னே லெலுச்சு அவன் பதிங்க போகிறான். என்ன மனுஷன் ஷேலி, என் டைம் கிடைக்கிறப்ப நான் உனக்கு எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றான். இப்போ அவன் பின்னாடி ஆனியா வந்துட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க அப்படின்றா. ஆனியா நீயா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் லெலுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரா. லெலுச்சு வச்சிக்கிறான், என்கிட்ட சொல்லாத சாய்க்கோ நைட்டாக தரவுண்டு கூட நீ விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு லெலுச்சு பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஆனி என்ன பண்ணுறா, லெலுச்சு முன்னாடி தன்னோட ஸ்க்ரீன் காட்டுறா. இது நீ தானே லெலுச்சுன்னு சொல்லிட்டு அவனோட சின்ன வயசு போட்டோ கட்டுறான். இப்போ லெலுச்சு மனசுக்குள்ள யோசிக்கிறான், நான் ஹோம்லண்ட்ல இருக்கிறப்ப எடுத்து பிக்சர் தானே இது, டைம்ல நான் ஒரு பிரின்ஸ் ஆகிற தானே அப்படின்றான். இப்போ லெலுச்சு உடனே சமாளிக்க பார்க்கறான், இல்ல இல்ல இது நான் இல்ல, நான் ஒன்றும் பிரின்ஸ் இல்லை, வெறும் காமனர் தான் அப்படின்றான். ஆனியா பக்கத்துல இன்னொரு நைட் அவர் ரவுண்ட் வரான். அவன் வந்துட்டு நீங்க பெட்டு கட்டி செஸ் விளையாடிங்களாமே அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்றான். அவன் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன் நானும் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தேடிட்டு வந்துட்டான். லெலுச்சு சொல்றான், டேபிள் அவன் திட்டத்துக்குள்ளேயே பார்த்தா ஒரு பெரிய கும்பல் அவன் தோத்திட்டு வருது. அவளை கடவுளை என்னை விட மாட்டீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லெலுச்சு அங்கே ஓட ஆரம்பிக்கிறான். அந்த கும்பலில் யாரும் லெலுச்சு போட்டு அடிக்கிறாங்க. யார் இதை பண்ணா, நான் தான் சொன்னால ஓட மாட்டேன்னு. யாருன்னு பார்த்தா ஷேலி. இப்போ ஷேலி வந்துட்டு, சரி இந்த வாட்டி எந்த பொண்ணு கொடுக்குற, நீ பெட்டு கட்டி ஆடுறது இல்லாமல் இந்த மாதிரி பொண்ணு கொடுத்து ஆரம்பிச்சியா, நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. லெலுச்சு வந்துட்டு அது வந்து எதுவும் இல்லை, அவன் மறந்த பெற இது உனக்கு நான் என்ன அப்படின்றான். நான் உனக்கு மன்னிப்பு கேட்கறது பதில் இந்த கிஃப்ட் வேணாம் அப்படின்றான். உடனே ஷேலி அந்த கிஃப்ட் வாங்கிட்டு, என்னது மன்னிப்பா, இதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு பாக்குறியா சொல்லுவானே, இது தப்பா புரிஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னது சின்ன மிஸ்டேக்கா, இப்படி லெலுச்சு வச்சுக்கிறான். இது நல்லதுக்குல, இது நல்லதுக்குல, உன் தப்பா பண்றேன், இப்போ நல்லா பண்றது சே, இப்போ சீட் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா. இப்போ ஏதோ சவுண்ட் கேக்குது, பார்த்தா அங்கே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடன்ட் நிற்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்னோட கிராஜுவேஷன் டே எல்லாரும் கொண்டாட போறீங்களா, அதை இனிமே நான் கியூபிடேன்னு கொண்டாட போறேன். இப்போ ரவல் கேட்குறான், மில்லி நீ எங்க கூட கிராஜுவேட் ஆகுந்தானே, ஏன் சீக்கிரமா அவர் அப்படின்னு கேட்கறான். இப்போ அவங்க வந்து நைட்டாக வரும் கியூபிட் டேவா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறான். இப்போ அவன் கேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ப்ளூ கலர்லாம் பாய்ஸ் மாட்டிப்பாங்க, பிங்க் கலர்லாம் பொண்ணுங்க மாட்டிப்பாங்க. அப்புறம் மற்றவங்ககிட்ட இருக்க கேப்பா, நீ 3D உங்க தலையில போட்டுக்கிட்டீங்கன்னா என்னோட ஆர்டர் படி நீங்கள் ரெண்டு பேருமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆடிவிங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் அவங்க கிரியேட் பண்றாங்க. இப்போ பிரிட்டானி அம்பையர் காட்டுறாங்க, கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் பேசிக்கிறாங்க. என்னது சைனீஸ் ஃபெடரேஷன்ல வார் போகிறோமா, இது கொஞ்சம் ரொம்ப அவசரமாக போகிற மாதிரி இல்லை அப்படின்றான். எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, இது நிஜமா ராஜா சொன்னாங்களா, அங்கே வந்த ஜென்ரலோ, ஆமாம் ராஜா எல்லாத்தையும் எடுத்துக்க சொன்னார். ஸ்டேஷன் என்ன சொல்கிறான், சரி நானே கல்யாணங்கிறேன், இப்போ கொரிலா மட்டும்தான் நல்லா இருக்கும், ஆனால் அவள் இல்லை, சரி நானே பார்த்துக்க அப்படின்றான். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அந்த ஜென்ரல் போய் அந்த ராஜா சொல்கிறது. அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, சரி நைட் ஆஃப் ஃபோன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு அந்த ராஜா கேட்குறாரு. நைட் ஆஃப் ஃபோனும் எனக்கு வார் பிடிக்காது, இந்த வார் அவசியம் இல்லாது அப்படின்றாரு. இப்போ ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் இடம் காட்டுறாங்க, பார்த்தா அந்த இடத்துல கொரிலா இருக்கா. இப்போ சொல்கிறா, கடைசியா எனக்கு கிடச்சிருச்சு கியாஸோட கதை, இந்த கதையை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன், யூபியோட பேர் மேலே இருக்க கதையை நான் எடுக்கிறேன். இப்போ கில்ஃபர்ட் காட்டுறாங்க, அவன் யோசிச்சுட்டு இருக்கான், பிரின்சஸ் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க. இப்போ காலன் காட்டுறாங்க, காலன் யாரும் பார்க்க வரா. இப்போ காலன் கேட்குறா, சரி என்ன டார்ச்சர் பண்ண போறீங்களா இல்லை எக்ஸிக்யூஷன் பண்ண போறீங்களா, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க அப்படின்றான். இப்போ நாளே ஒரு வயசு கேட்குது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்றா. இப்போ லெலுச்சு காட்டுறாங்க, லெலுச்சு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கான். இப்போ அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த டேட்டிங் பிரச்சனை. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த நிலைமையில இந்த உலகத்தை மாற்றவே முடியாது போல. அதுவும் இல்லாமல் கியூபிட்டு இந்த ஈவெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லா கேர்ள்ஸோட இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் நான் முடிக்க போகிறேன். ஆனால் எல்லாருக்கும் அன்றைக்கி தான் ஒரு டிப்ஸ் வச்சிருக்கேன், இந்த ஈவெண்ட்டில் டீச்சர்ஸுமே கலந்துக்கலாம், அதனால் விளையாட்டா நீ கலந்துக்கோ, நீ கலந்து என்னோட ஆட் எடுத்துக்கோ அப்படின்றான். இப்போ விளையாட்ட சொல்கிறா, நான் செய்யணும் அவள் பண்ணல தப்பாக நினச்சிப்பாங்களே, நீங்கள் வேணா ஷேலி கூட்டு போறீங்களா அப்படின்றா. உங்களுக்காக அவன் ஷூட் பண்ணுவேன் உங்களுக்கு மறந்துச்சு அப்படிங்கிறா, அதனால தான் அவளை இதை செய்யக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்றா. அந்த கியூபிட் ஈவெண்ட் ஆரம்பிக்குது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பசங்களை பொண்ணுங்களும் 2 மீட்டர் இடவேலே இல்லைங்க, ஸ்டார்டிங்கில் எழுச்சு எல்லா பொண்ணுங்களும் சுற்றி வலிச்சிச்சுங்க. இப்போ ஷேலி பார்க்குறா, லூலு இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீ இப்படிப்பட்டவனா இருக்கிறனால தான், இவ்வளோ கெட்டவனா இருக்கிறனால தான் உன்னை மாற்ற போறேனா. இப்போ ரெவல் நான் நினைக்கிறான், பிரசிடென்ட் நீங்கள்
இந்த மாதிரி எங்கேஜ் ஆக கூடாதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்குள்ள, நான் அந்த ஆட் எடுக்கணும்னு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக மனசுக்குள்ள நினச்சிருக்காங்க. இந்த ஆட் எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் கடைசியாக சொல்லிக்கிறேன், லெலூச் லேம்ப் ரூஸோட ஹேட்டை யார் எடுத்துட்டு வரீங்களோ அந்த கிளப்போட பட்ஜெட் 10 மடங்கு ஆயிரும். இது கேட்ட உடனே எல்லாருக்கும் சமைச்சாக்கு, அதை விட லெலூச்சுக்கு சமைச்சாக்கு. என்னது, எல்லாரும் ஒரு ஒருத்தர் டார்கெட் பண்ணியிருந்தாங்க, இப்போ மொத்த கும்பலும் லெலூச்சை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் ஏனாலும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு லெலூச் சொல்கிறான். இப்போ அந்த ஈவெண்ட் ஆரம்பிக்குது, எல்லாருமே அவங்கள பாய ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னே ரோலோ தன்னோட கேஸ் பவர் யூஸ் பண்ணுறான், அவன் எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டான் இன்க்ளூடிங் லெலூச்சும் சேர்த்து தான். ரோலோ லெலூச்சை அலைக்க தூக்கிட்டு போய் கபோர்டில் மறைச்சிடறான். அங்கே இருக்கிற பொண்ணுங்களா, என்னது மாயமாயிட்டானா, ஆனால் எப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வீட்டோட இடத்து காட்டுறாங்க. யூ பிராட்லி சொல்கிறான், இந்த தீரி கரெக்டாக இருந்தால் இந்த உலகத்தில் நம்ம தான் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக இருப்போம். இப்போ அந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம இங்கேருந்து வெளில போயிடலாம், ஜெரமியை டியூன் பண்ணது போதும், இப்போ மேலே இந்த கொன்னியில் குசி வரா. மை டியர் பிராட்லி அங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன் பாயிண்ட்ல வச்சிருக்கா. இவ் பிராட்லிக்கு சமைச்சாக்கு, பிரின்சஸ் கொரியலையா நீங்களா, அது நல்ல வேலை எங்களை காப்பாத்துங்க அப்படின்றான். ராஜா தான் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்தாரு, கேட்டவனே கொரியலுக்கு சமைச்சாக்கா இருக்கு, இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு பிராட்லி இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ லெலூச் நைட்ஸ் ஆஃப் ரவுண்ட்ல எதுக்கு வந்தாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அப்போ சரி, இப்போ இவனுங்களா சும்மா பொழுதுபோக்கு தான் வந்திருக்கானுங்களா, நான் கூட என் ட்ரூ ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சானுங்க நினைச்சேன், இப்போ சேக கூட என்னோட பிளேஸ் மாத்தினா போதும், அவ எனக்கு பதில் ஓடி எல்லாருக்கிட்டையும் தப்பிச்சிருவா அப்படின்னு அவன் நினச்சிட்டு போயிட்டு இருக்கப்ப அவன் பின்னாடி ஒரு பொண்ணு வந்து அந்த தொப்பியை தூக்கிட்டா. நான் தூக்கிட்டேன், நான் இனிமேல் லெலூச்சோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவள் சந்தோஷமா இருக்கா. நான் போய் நினச்சேன் மியா தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லென்ஸ் எடுத்து அவன் மேலே கேஸ் யூஸ் பண்ணுறான். அந்த ஆட்டை எங்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கியா, அந்த பொண்ணு மேலே கேஸ் யூஸ் பண்ணி அந்த ஆட்டை திருப்பி வாங்கிட்டான். இப்போ சாயக்கும் லெலிச்சும் ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ சாயக்கோ லெலிச்சுக்கு பதில் ஓடி ஆடி அங்கே தப்பிச்சுட்டு இருக்கா. ஆனால் சாயக்கோ ஒரு அத்லீட், அதுவும் இல்லாமல் அவர் நெஞ்சான்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் அவள் ஈஸியாக எல்லாருக்கிட்டே தப்பிச்சுட்டு இருக்கா. இப்போ உண்மையான லெலிச்சு கண்ட்ரோல் ரூமில் இருந்துட்டு இவளுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ விதவிதமான கிளப் மெம்பர் விதவிதமான டெக்னிக் யூஸ் பண்ணி லெலிச்சு படிக்க பார்க்குறாங்க, ஆனால் எல்லாமே ஃபெயில் ஆகிடுது. இப்போ எல்லாத்துக்கு மேலே ஷாக்கு என்னன்னா, ஆனியா தன்னோட நைட்மேர் வச்சு லெலூச்சை தேடிட்டு இருக்கா. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சுதாக்கு போகுது, என்னது மாடல் யாரும் எடுத்துட்டாங்களா, ஒரு நாள் பிளாக் மேட்ச் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நைட் போலீஸ் நினைச்சிருக்காங்க, இந்த ஸ்கூலில் ஏதோ பெரிய பிரச்சனை போல, எல்லாரும் நைட்மேர் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வராங்க. இப்போ இதெல்லாம் லெலூச் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அப்பயே தெரியும் ஆனியாக்கு புத்தியே கிடையாது, அவன் இந்த மாதிரி பண்ணான்னு நினச்சி பார்த்து அப்படின்றான். இந்த ஆப்ரேஷனோட ஃபைனல் ஃபேஸ் போகும் அப்படின்றான். இப்போ ஆனியா வேஷம் போட்டு லெலூச்சு தோத்திட்டு இருக்கா. இப்போ ஷேரி சண்டைக்கு பட்டு அந்த லைப்ரரிக்கு போகிறான். இந்த நேரத்தில் தான் லூலு ஒரு மணி நடந்துக்கிட்டான். ஓ இங்கே ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ பின்னாடி சைக்கு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அதே டைம் லெலூச்சு அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து வெளியே வரான். இப்போ வெளியில் ஆனி என்ன பண்ணுறா, ரெண்டு பேரும் பார்த்துட்டேன், இது ரெண்டுல யார் லெலூச் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, லெலூச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஷேலியை பிடிக்க வரா. அதே டைம் அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகுது, லெலூச் வெளியே வரான். இப்போ அந்த நைட் மேர் பார்த்துட்டு லெலூச் என்ன பண்ணுறான், ஷேலியை காப்பாற்ற போகிறான். அதே டைம் சயக்கு அவன் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டான். இப்போ ஆனியை பார்த்துட்டு, என்னது ரெண்டு லெலூச்சா, இப்போ ஷேலியும் லெலூச்சு தனியாக இருக்காங்க, இதான் இதான் சான்ஸ் சொல்லிட்டு ஷேலி கேட்குறான். லூலு ஏன் கிஸ் பண்ண, அது வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அதனால தான் ஷேலி சொல்கிறான். நீ போய் சொல்கிற, நீ சீரியஸாக அது பண்ண எனக்கு தெரியும், லெலூச் கோவது, நீ தப்பாக சொல்கிற, அது வந்து நான் ஏன் பண்ணேன் எனக்கே தெரியல. இப்போ ஷேலி கேட்குறா, சரி கிஸ் தவிர ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறா. கேட்டவனே லெலூச் கோவது, நீ அப்படி பேசக்கூடாது. இப்போ ஷேலி சொல்கிறான், எனக்கு தெரியும் லூலு, வெல்கம் பேக் லூலு அப்படின்றா. நீ இப்போலாம் நீ நீயாவே இல்லை அதனால அப்படி கேட்டேன், ஒன்றும் இல்லை கவலைப்படாத நான் உன்னை மன்னிச்சிடுறேன். அதுக்கு பதில் ஒரு நிமிஷம் கண்ண முடியும் அப்படின்றா. லெலூச்சும் கண்ண முடி இருக்கான். இப்போ ஷேலியும் லெலிச்சோட கணத்தை பிடிச்சி கிட்டா. இப்போ லெலிச்சு ஆக வரான். இப்போ ஷேலி சொல்கிறா, நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன் தான் நினச்சேன், உடனே விலைக்கு விட்டு நானும் அப்படி தான் நினச்சேன். இப்போ ஷேலி சொல்கிறா, கவலைப்படுற உன்னை நிஜமாக நான் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கேப்பை மாற்றிக்கிட்டான். நான் தான் உங்ககிட்ட சொன்னல லவ்க்கு ஒரு பவர் இருக்குன்னு. இப்போ அங்கே வந்து போலீஸாக அந்த நேட்டாக ஒரு பேசியே சமைச்சிட்டான். கவலைப்படாதீங்க, இது ஒரு காமன் ஸ்கூல், இந்த மாதிரி விஷயம் அப்பப்போ நடக்கும்ல. இப்போ ஷேலி இந்த மாதிரி கேப்பை மாற்றினது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஆட போங்கப்பா, இவன் நடக்க எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அகாடமிக்கு சுசாக்கும் கில்ஃபர்ட் வந்துட்டாங்க தன்னோட நைட் மேர் எடுத்துக்கிட்டு. இங்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கில்ஃபர்ட் கேட்கறான். சுசாக் சொல்கிறான், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரிஞ்சு இது பிரசிடண்டோட கிராஜுவேஷன் இவன் தான் இருக்கும். இப்போ எல்லாமே பிரசிடென்ட்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி, இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு சுசாக்கு நைட் மேரில் என்ட்ரி கொடுக்குறான். மேடம் பிரசிடென்ட், நீங்கள் கிராஜுவேட் ஆகிறதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன். அத்தோட அந்த ஈவெண்ட் முடிஞ்சிச்சு, அத்தோட பிரசிடென்ட்டும் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம மில்லி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆகிட்டாங்க. இந்த நியூஸ் எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. அட நம்ம பிரசிடென்ட் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் இருக்கலா, நல்லா இருக்கு அப்படின்றான். இந்த நியூஸ் தெரியுமா உனக்கு, அவ தன்னோட எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாப்பா. ஐயோ அப்போ லாய்ட் ரொம்ப ஷாக்ல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ லாய்ட் காட்டுறாங்க, லாய்ட் செஞ்சுட்டு நான் அப்பயே நினைச்சேன் என்னோட ஃபார்மர் ஃபியான்ஸ் எப்படி தான் இருப்பா அப்படின்றா. இப்போ ஷேலி ஷாப்பிங் முடிச்சுட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. இப்போ பின்னாடி இது ஒரு கண்ணு தெரியுது, கண்ணு கியாஸ் பவர் மாதிரி ஒரு ஃபீல்டு போகுது, ஆனால் ரோலோ பவர் மாதிரி இல்லாமல் இது ப்ளூ கலர்ல போகுது. ஜெரமியா காட்டுறாங்க, ஜெரமியா அந்த இடத்துல இருக்கான். அவன் பின்னாடி வீட்டு வாய்ஸ் கேட்குது, உனக்கு கியாஸ் கேன்சலர் பவர் கொடுத்துருக்கும், இதை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் கியாஸில் அஃபெக்ட் ஆனாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அதை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்களை நீ காப்பாற்ற முடியும். ஜெரமியா சொல்கிறான், ஹாஸ்போர்ட் அகாடமியில் இருக்கு எல்லாரும் மேலேயும் கியாஸ் பவர் கேன்சல் பண்ணிட்டு நான் லெலூச்சை பார்த்துக்கிறேன் அப்படின்றான். இப்போ ஷேலிக்கு லெலூச்சோட கியாஸ் பவர் கேன்சல் ஆகுது, அவளுக்கு இப்போ பழைய மெமரிலாம் போகுது, அவளுக்கு இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஜீரோ அவன் தானே எங்கள் அப்பாவை கொண்டான், அப்போ எங்கள் அப்பா கொண்டது லெலூச்சா. இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போதான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்டர் தென் பபாய்.